தில் ராஜு ப்ரோ, தில் ராஜு ப்ரோ. ஓகே கேஸ், நான் பேக் டு சொன்ன வீடியோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணல அப்படின்னா மனசு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உறுத்திட்டே இருக்கும் எனக்கு. நேற்றுலேருந்து செம வைரலாக, செம ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசும்போது தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விட்டுருவார். ஸோ நம்ம தமிழ்நாட்டில், ஸோ லைக் சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம தலைவர் ரஜினி சாரும் சரி, கமல் சாரும் சரி, இவங்களாம் டாப் மோஸ்ட் சீனியர் ஆக்டர்ஸ். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் வரவங்க தான் தல தளபதி, சூர்யா அவர்கள், தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள், ஸோ இந்த மாதிரி ஜெயம் ரவி அவர்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். தல தளபதி அப்படின்ற ஒரு காம்போவே பார்த்திங்கன்னா பல வருஷமாக நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம், அது ஒரு பெருமையான விஷயம். எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் அவங்கள ரசிக்கிறாங்க, அவங்களோட படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் வருது, ஸ்டோரி சில டைமில் கேவலமாக இருந்தாலும் படத்தில் கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக வருது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட கெரியர் அவங்க பில்ட் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம அது அஜித் சாராக இருக்கட்டும் இல்லை தளபதியாக இருக்கட்டும். ஸோ இப்போது ரஜினி சார், கமல் சார் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா தல தளபதி தான், அவங்க தான் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் லைக் டாப்பாக இருக்காங்க, டாப் ஃபோர் பிளேசஸில். ஸோ தில்ராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லுவார்னா, அவர் என்ன ஃப்ரஸ்ட்ரேட்டடான மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தெரியல, ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ பேர் படத்துக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் அவர் செலவு பண்ணியிருப்பார், நான் ஒரு ப்ரொடியூசர்னு எடுத்துக்க வேணாவே, நீங்களே ஒரு பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க, ஆனால் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சிட்டியில் ஒரு நாலு கடை வைக்கணும், பட் ஆனால் உங்களுக்கு ரெண்டு கடைக்கு தான் ஸ்பேஸ் கிடைக்குது, ஆனால் நீங்கள் நாலு கடைக்கு வைக்கிறதுக்கு தான் அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைமில் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நீங்கள் இருப்பீங்க. பட் இப்போ அவரை பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சியில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் இதை சென்னைக்கு தான் இப்போ கிளம்புறேன், இன்றைக்கி நான் போயிட்டு ரெட்ஜெயின் மூவிஸ் கிட்டே பேச போகிறேன், ஈக்குவல் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன். ஸோ அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகுது, வாரிசு படமும் ரிலீஸ் ஆகுது, ஆஸ் அ ப்ரொடியூசராக கொஞ்சம் ஸ்க்ரீன் அதிகமாக ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணும். ஸோ அது ஒரு ப்ரொடியூசனான மைண்ட் செட்டை நான் போய் கேட்க போகிறேன், இதில் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அண்ட் ஐ நோ அஜித் சார் விட தளபதி அவர்கள் தான் அங்கே டாப்பாக இருக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவார். இங்கே இருக்கிற ஒரு கரண்ட் கண்டிஷன், நம்ம தமிழ் சினிமாவில் யார் ஃபஸ்ட்டு ஃபோர் பிளேஸில் இருக்காங்க, யார் டாப்பில் இருக்காங்க, யார் அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முக்காவாசி பேருக்கு ப்ராப்பராக தெரியாது. தல தளபதி அப்படின்னு ஒரு காம்போவே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, பட் நம்ம தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு இவருக்கு தான் அதிகமாக ஃபேன்ஸ், இவருக்கு தான் அதிகமாக ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்படுறாங்க. நான் என்ன தான் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தாலும், நான் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தாலும் எல்லா ஆக்ட்ரஸும் மதிக்கிற ஒரு டைப். அப்படி இருக்கும்போது ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து நம்ம தலையை ஒரு மாதிரி கம்மியாக அந்த இடத்துல பேசும்போது அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசியிருக்காரே தவிர இன்டென்ஷனாக பார்த்திங்கன்னா அவர் பேசலை. சரி ஓகே, பேசிட்டாரு, அவரோட ஹேஷ்டேக்லாம் போட்டாச்சு தில்ராஜுன்னு சொல்லிட்டு அவரே ஷாக் ஆகிருப்பார், என்னடா நம்ம ட்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தெலுங்கு படத்தை ஆடியோ லான்ச்சோ ப்ரெஸ் மீட்டுக்கோ அவர் போனப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, ட்விட்டர் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டே இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் என்ன கோத்து விடணும்னு பார்க்குறீங்க, நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்திருக்கேன், அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி பற்றி பேச ஆரம்பிச்சிருவார். அவர் என்ன மனநிலைக்கு போயிருப்பார்? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி செலவு பண்ணியிருப்பார் அந்த படத்துக்கு. 100 கோடின்றது நம்ம நம்பர் சொல்லும்போது சாதாரணமான விஷயம், பட் அப்படி செலவு பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டான மைண்ட் செட் இருக்கும். ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் படத்துக்கு எடுக்க முடியல, ரெட்ஜெயின்ட் மூவிஸும் பார்த்திங்கன்னா வாரிசு எடுக்கலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிசு படம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ரிலீஸே பண்ணக்கூடாது நீங்கள் பொங்கலுக்கு அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னு ஒரு பிராண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து அவங்க பேச போகிறாங்க, எனக்கு தியேட்டர் அக்கௌண்ட் அதிகமாக வேணும் இல்லை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறதுல எந்த விதமான தப்பே கிடையாது. மேபி அவர் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா தப்பு, அதுக்கான ஒரு ரிக்ரெட் கண்டிப்பாக அவர் பண்ணி தான் ஆவார், ஒரு ட்வீட் கண்டிப்பாக போடுவார், அதில் எந்த தப்பேன் கிடையாது. பட் அது ஒரு மிகப்பெரிய வன்மமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தல தளபதி அப்படின்ற ஒரு காம்போ எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது போகவே கூடாது. இப்போ மேபி அவர் என்ன அஜித் சார் இருந்தால் கூப்பிடணும், அஜித் குமார் இருந்தால் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும் தல தளபதி இந்த ஒரு காம்போவே பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாக சொல்கிறது கேட்கும்போது ஒரு கெத்தாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ தளபதி படங்களுக்கு கலெக்ஷன் சில டைமில் அதிகமாக வருது, தல படத்துக்கு சில டைமில் அதிகமாக வருது, அவர் படம் சில டைமில் ஹிட் ஆகுது, இவர் படத்தில் சில டைமில் ஹிட் ஆகுதுன்னா ப்ரொடியூசர் தான் மேட்ரு, அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் லாஸு, ஃபேன்ஸுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அவங்கள ஸ்க்ரீனில் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேன்ஸே தெளிவாயிட்டாங்க, ஸ்டோரி ஓரியன்டான ஸ்கிரிப்ட்ஸ் தான் ஆக்ட்ரஸே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸும் பயங்கரமாக
என்ன சொல்கிறது மைண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். மேபி தில்ராஜு சொன்ன விதம் நிறைய பேருக்கு தப்பாக போயிருக்கலாம், பட் ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் என்ன ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார், என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துல நம்ம நின்று போய் யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அஜித் சார் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வேர்ல்டு ரைட்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இந்தியாவில் ஒரு லெக்லாம் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஏவே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் பிஆர்ஓ அஃபிஷியலாக ட்வீட்லாம் போட்டிருக்காரு. அவர் ஒரு தனி ட்ரெண்டாக போகிறாரு, எப்பா ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிடும்ப்பா, நம்ம நண்பரோட படம் தானே, ரெண்டு படம் நல்லா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியாக சொல்லும்போது இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு ட்ரெண்ட் பண்ணிவிட்டு அவர் இருக்கிற ப்ரெஷரில் தில்ராஜ் ப்ரெஷரில் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பெட்ரோல் அள்ளி ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லியிருந்தால் புரிய வச்சுருந்தேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அவ்வளோ பேர் அட்வைஸ்லாம் ஒன்றும் கொடுக்கல, என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தேவையில்லாமல் அன்வான்டாக அடிச்சிக்காதீங்க. ஹெல்த்தியான ஒரு சண்டையாக இருந்தால் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும், பட் இது ஹெல்த்தி இல்லாத ஒரு சண்டை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.